பாருங்க தேங்காய் துவையலுக்கு பெருங்காயம் உளுந்து மொளா இது மூணையும் வறுத்துக்கணும். வறுத்ததை எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த பாருங்க இது துவையலுக்கு பெருங்காயம் மொளா உளுந்து உப்பு தேங்காய் கொஞ்சம் புளி எவ்வளோ வச்சுக்கலாம். இதான் துவையல் அரைக்கணும். தேங்காய் துவையலுக்கு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குற குறன்னு அரைக்கணும். நல்லா இருக்கும். இந்த பாருங்க இதில் போட்டாச்சு. உப்பு புளி உளுத்தம்பருப்பு பெருங்காயம் மிளகா எல்லாம் போட்டிருக்கேன். தேங்காய் இப்படியே குற குறன்னு அரைக்கணும். அதை குற குறன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க இதோ இருக்கு பாருங்க துவையல். துவையல் இருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியான தொட்டுக்கிறதுக்கு டிப்ஸ் இது. இது வந்து சாதத்துக்கு சாப்பிடலாம், போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், உப்மா எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இது ரொம்ப இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.